வணக்கம் ஜியாகிராஃபிக் இண்டிகேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியுமா ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா பவானி ஜமகாலம் பத்தமடை பாய் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு ஒரு ஊரில் இருக்கும் சிறப்பான பொருட்களுக்கான ஒரு லிஸ்ட் இது இந்த ஜிஐ டேகுங்கிறது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிஜிஸ்ட்ரி வச்சுருக்காங்க அதில் ஒரு ஒரு ஊருக்கும் அந்த ஊருடைய சிறப்பு பொருளை அந்த பேரோடு சேர்த்து ஒரு டேகுன்னு ஒரு ரெக்கக்னிஷன் வழங்குறாங்க ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியில் போய் நம்ம பார்த்தா எந்தெந்த ஊரில் என்னென்ன சிறப்பு பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம இவ்வளோ சிரமப்பட வேணாம் தமிழ் சினிமா பாடல்கள் கேட்டாலே நமக்கு இந்த மாதிரி ஜாகிரபி விஷயங்கள் நிறைய புரிஞ்சிடும் ஏன்னா பல பாடல்களில் இந்த மாதிரி ஊருடைய சிறப்பு பொருட்கள் சிறப்பு அம்சங்கள்லாம் பற்றி பேசியிருக்காங்க மணப்பாறையில் மாடு பிரசித்தி அப்படிங்கிறது எனக்கு பாட்டு கேட்டப்புறம் தான் தெரியும் இது போல பல பாடல்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி வந்த சில பாடல்களை பத்தி இன்னைக்கு நாம பேசலாம் வெல்கம் டு ஒரு நாள் போதுமா தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள் அனுபவங்கள் அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா நீங்கள் தமிழ் திரை இசையை ரசிக்கிறாருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க தமிழ் சினிமாவில் வந்த பாடல்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்த ஜியாகிரபி லெசன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆதி காலத்தில் வந்த ஒரு பாடலில் இந்த மாதிரி பாடம் எடுத்தது வந்து மக்களை பெற்ற மகராசி படத்தில் வந்த மணப்பாற மாடு கட்டி மாய வரும் ஏறு போட்டி வய உழுது போடு சின்ன கண்ணு வசுந்தழையை போட்டு பாடுபாடு செல்லக்கண்ணு கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் குரல் ஒழித்த பாடல் மருதுகாசி ஐயாவுடைய அற்புதமான வரிகள் இந்த பாட்டில் ஜாகிரஃபி லெசன் மாத்திரம் இல்லை அக்ரிகல்ச்சரல் லெசனும் எடுத்திருக்காங்க என்னை போல சிட்டிலேயே பிறந்த வளர்ந்தவங்களுக்குலாம் நிலத்தை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது இந்த பாட்டை கேட்டாலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மணப்பாறையில் மாடு பிரசித்தி மாயவரத்தோடைய ஏழ் ஏறு பிரசித்தி அதை போட்டு உழுது போடு அப்படின்னு பாடியிருக்காங்க அடுத்த வரையில் சொல்றாங்க ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் பூடிச்சு எரைச்சி போடு செல்ல கண்ணு ஆத்தூருங்கிற ஊரில் கிச்சடி சம்பா நெல் வகை அதை வாங்கி நட்டு அப்புறம் ஏத்தம் தண்ணியெல்லாம் இற அப்படின்னு அடுத்த ஸ்டெப் ஆஃப் விவசாயத்தை சொல்றாங்க கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு கழுத்து மெட்டில் சின்ன கண்ணு விளைஞ்ச பயிரை மருத ஜில்லாலேருந்து ஆளை கூட்டுன்னு வந்து அறுத்து போடுங்கிறாங்க இது அந்த காலத்து பாட்டுங்கிறதுனால மருத ஜில்லான்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாட்டு எழுதினா பீகார் ஜில்லான்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ விவசாய வேலை பார்க்கறதுக்கும் அங்கேருந்து தான் நம்ம ஆட்கள் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் புதிய வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருது நகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு பொள்ளாச்சி சந்தையில் விற்கணும் அதுவும் விருதுநகர் வியாபாரிக்கு விற்கணும் ஏன்னா அவங்க தான் கரெக்டாக பணத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் வருது ஸோ நிறைய ஊர்கள் எந்தெந்த ஊரில் எதை எந்த பொருள் வாங்கணும் எங்கெங்கே விற்கணும் எதை எதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வைசரியே இருக்குதுன்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு அதுலயும் குறிப்பா ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்கும் சிறப்பை பத்தியும் இந்த பாட்டுல அழகா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு காமெடியாவும் அல்லது ஒரு ஜாலியாகவும் இன்னொரு பாட்டுல சொல்லிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில நாம் முத்துக்குமார் அவர்கள் வரையில சாமி படத்துல வந்த இந்த பாடல் பாட்டு ஸ்டார்டிங்லே திருநெல்வேலிக்கு அல்வா திருச்சிக்கு மலைக்கோட்டை திருப்பதிக்கு லட்டு அப்படிங்கறத எஸ்டாபிஷ் பண்ணிடுறாங்க இந்த பாட்டு இந்த ஊரோட பெருமை சொல்ற பாட்டு இல்ல இந்த சாமிங்கிற கேரக்டருடைய பெருமைய பந்த பீத்திர பாடல் தான் இந்த ஊர்கள் பேர்லாம் இதில் சேர்த்து கொஞ்சம் ரைமிங்காக கொஞ்சம் தமாஷாவும் இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க இந்த பாட்டுடைய பல்லவி முடிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வரி வரும் பாளையங்கோட்டை ஜெயிலு பக்கம் ரயில் கூவோம் பாளையங்கோட்டைங்கிற ஊர்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அங்கே ஜெயில் இருக்குங்கிறது ஒரு பெரிய சிறைச்சாலை அங்க இருக்கு ஸோ அந்த ஜெயிலு பக்கம் ரயிலுக்குவோம் இந்த பாட்டுக்கும் இந்த சாமியோடைய பெருமைக்கும் இந்த பாளையங்கோட்டை ஜெயிலு பக்கத்தில் ரயிலுக்கு போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல ஆனால் ஒரு ஜாலியாக இந்த பாட்டை எழுதியிருக்காங்க ஸோ இதில் இந்த பாளையங்கோட்டைங்கிற ஊரில் இருக்கிற ஜெயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுடைய சரணத்திலையும் சில ஊர்களுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க சாமியோடைய பெருமையை பாடிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் பட்டுடா பழனிமலை மொட்டடா பாண்டிச்சேரி மில்லிடா நம்ம மதுரையில மல்லிடா அப்படிங்கிறாங்க காஞ்சிபுரம் பட்டு நமக்கு தெரியும் பழனிமலை மொட்டையும் நமக்கு தெரியும் மதுரை மல்லிச்சேரி பாண்டிச்சேரிக்கு மில்லியை சொல்லிட்டாங்களே ஆனால் என்ன பண்ணுறதுங்க அதுதான் உண்மை பாண்டிச்சேரியில் வீக்கெண்ட்ஸில் போய் பாருங்க என்ன மாதிரி கூட்டம் வருது என்ன காரணத்துக்காக வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பாண்டிச்சேரிக்காக ஒரு பெருமையான விஷயம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது பாண்டிச்சேரியாவது இவ்வளோதான் சொன்னாங்க சென்னை இன்னுமே ஒரு ரொம்ப சிறப்பாக இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க அடுத்த சரணத்தில் ஊத்துக்குழி வெண்ணடா திருச்செந்தூரில் வெள்ளொண்டா சென்னையில் என்னடா தண்ணி கூட இல்லடான்னு பாடிட்டாங்க மற்ற ஊருக்கெல்லாம் சிறப்பாக சொல்லுவாங்க திருச்செந்தூரில் வெள்ளம் ஊத்துக்குழியில் வெண்ணன்னு சென்னையில் பொருளே இல்லையா ஒரு சிறப்பும் இல்லையா தண்ணியில் ஒன்றுமே இல்லை தண்ணி கூட இல்லைன்னு பாடிட்டாங்க இந்த மாதிரி பாண்டிச்சேரியும் சென்னையை மாத்திரம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில் மற்ற ஊருடைய சிறப்பெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் உண்மையை நம்ம செம் டைம் சொல்லித்தானே ஆகணும் அது கசப்பாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இது போல் பல ஊர்களுடைய சிறப்பான பொருட்களையும் சென்னை மற்றும் இடைய வித்தியாசமான பெருமைகளும் சொன்ன ஒரு பாடல் ஜிஐ டேகு நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த பாடலில் நான் ஸ்கூலில் ஜோக்ரஃபிலாம் படித்த போது நிறைய இந்தியன் ஜியாகிரஃபி இருந்தது இன்டர்நேஷ்னல் ஜியாகிரஃபி இருந்தது பட் தமிழ்நாடு ஜியாகிரஃபின்னு ரொம்ப படித்தது இல்லை அதனால் தமிழ்நாட்டில் சென்னைக்கு தெற்கே இருக்கிற ஊர் பேர் கூட ரொம்ப தெரியாது இப்போ தான் தெரிய வருது இந்த சில பாடல்களை கேட்டால் நல்லாவே தெரிய வருது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊரை பற்றியும் பாடிய ஒரு பாடல் பொற்காலம் வந்த தஞ்சாவூர் எடுத்து விட்டு சேர்த்து பொம்மை தேவா அவர்களுடைய இசையில் குரலில் வைரமுத்துடைய வரிகளில் வந்து பாடல் இது இந்த பாட்டில் ஒரு பெண்ணுடைய சிலையை வடிக்க அந்த காதலன் பல ஊர்களுடைய மண் எடுத்து நான் சிலை வடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாடுறான் ஸோ அந்த பெண்ணுடைய அங்க அழகுக்கு இல்லை அவருடைய குணத்துக்கு ஊமையாக நிறைய ஊர் பேர் இல்லை ஒரு ரைமிங்காக இந்த மாதிரி பல ஊர்களை இந்த பாடலில் குறிப்பிடுறாரு கவிஞர் மூக்கு செஞ்ச மண் மூணாறு பட்டுக்கண்ணம் செஞ்ச மண் பொன்னூர் காது செஞ்ச மண் மேலூர் அவள் உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூர் அப்படின்னு உதட்டில் தேனூரும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே தேனூரும் இதழ்கள் பாடுறது வழக்கம் தானே ஸோ அதனால் அந்த உதடு செஞ்ச மண் தேனூறு மூக்கு செஞ்ச மண் மூணாறு மூக்கு மூன் போட்டாங்களான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரைனிங்க்காகவோ அல்லது அந்த அங்கத்தின் குணத்துக்காகவோ நிறைய ஊர்களை சொல்லியிருக்காரு கழுத்து செஞ்ச மண்ணு சங்ககிரி அப்படின்னு பாடியிருக்காங்க இதில் இந்த கழுத்து வந்து சங்கு போல இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் சங்ககிரின்னு போட்டிருக்காங்க இந்த சங்ககிரின்னு ஊரை பற்றி நான் கேள்வியப்பட்டதில்லை இந்த பாடல் வரிகளை கேட்டுட்டு தான் சங்ககிரியில் என்ன இருக்குதுன்னு கே பார்த்தேன் அதில் அஃப்கோர்ஸ் ஏதோ லாரி இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸாக பட் இந்த மாதிரி சில கேள்விப்படாத ஊர்கள் சிலது சின்ன சின்ன ஊர்கள் சிற்றூர்கள் இந்த மாதிரி பல ஊர்களை பற்றி இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நாம் இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் சிறப்பம்சம் என்னென்னா இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் பட் அது பார்க்காதவங்களுக்காக இங்கேயும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சிங்கப்பூருடைய அதிபர் எஸ் ஆர் நாதன் அப்படின்னு இருந்தார் பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூராக கொஞ்சம் காலம் இருந்தார் அவர் அவர் வந்து ஒரு தடவை சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் எதேச்சியாக வைரமுத்து அவர்களை சந்தித்தாராம் அப்போது அவருக்கு சொல்லியிருக்காரு நான் வந்து எனக்கு மூதாதையர் இந்திய வம்சாவளி தான் நான் ஆனால் என்னுடைய இங்கே ரொம்ப வருஷம் முன்னாடி சிங்கப்பூர் வந்துட்டதுனால எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது இந்தியாலேயும் வந்தாங்க தெரியும் தமிழ்நாட்டிலேயும் வந்தாங்க தெரியும் பர்டிகுலராக எந்த ஊர்லேயும் வந்தாங்கன்னு தெரியாது பட் உங்களோட இந்த பாட்டை நான் கேட்கும்போது நான் வந்து இந்த மண்ணாக இருக்குமோ என்னுடைய சொந்த மண்ணு அந்த மண்ணாக இருக்குமோ என் சொந்த மண்ணு அப்படின்னு நான் நினச்சி கொஞ்சம் பரவசம் அடைவேன் என்னுடைய சொந்த மண்ணை பற்றி நீங்கள் பாடினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம் ஸோ அளவுக்கு ஒரு பாடல்னாலும் அந்த பாடல் சொல்கிற விஷயங்கள் மூலமாக எவ்வளோ ஒரு சிறப்பு வருது ஒத்தொத்தருக்கு பல நினைவுகள் வருது பல அதான் இந்த நாஸ்டால்ஜியாங்கிறது எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயங்கிறது இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஊர்களை பற்றி வரும் பாடல்களில் இந்த பாட்டிலலாம் நம்ம ஜாகிராஃபி லெசன் அக்ரிகல்ச்சர் லெசன்லாம் பார்த்தோம் இன்னொரு பாட்டில் ஃபிலசாஃபிக்கல் லெசனும் இருந்திருக்கு கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று அதில் நிஜமான ஊர்கள் இல்லை அவருடைய கவித்துவமான ஊர்களை வச்சு ஒரு பாடல் எழுதியிருக்காரு காட்டு ரோஜா படத்துல கே வி மாதேவன் அவர்களுடைய இசையில பிபி ஸ்ரீனிவாஸ்குரல்ல ஒலித்த இந்த பாடல்ல எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாட்டு உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உற ஊரில் மிதந்திருந்தேன் கருவூரில் கலந்து விட்டேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் அப்படின்னு சரண வரிகள்ல ஸ்டார்ட் பண்றாரு கவிஞர் உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உற ஊரில் மிதந்திருந்தேன் கருவூரில் புகுந்து விட்டேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன் பயாலஜி இந்த இடத்துல கவிஞர் ஒரு உடலில் அணுவாக வாழ்ந்திருக்கும் விந்து உறவின் போது நீந்தி சென்று அந்த பெண்ணின் குடி புகுந்து கருவாக உருவாகிறது பின் குழந்தையாக பிறக்கிறது இது எல்லாருக்கும் பொருத்தமாச்சே இதுக்கு விதிவிலக்கே கிடையாது எல்லாரும் பிறக்கிறது இது மாதிரிதான் அதனாலதான் அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா அப்படின்னு பழையிருக்காரு ஏன்னா இது எல்லாருக்குமே பொது அடுத்தபடியும் சொல்றாரு கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன் கையூரில் வளர்ந்து வந்தேன் காலூரில் நடந்து வந்தேன் காளையூர் வந்து விட்டேன் குழந்தை தவழ்ந்திருக்கும் போது பெற்றோர்கள் கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை எழுந்து நடந்து வாலிபனாக மாறுவதைத்தான் அடுத்த வரிகளில் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் அந்த ஒரு பெண்ணை பார்த்து காதல் கொள்ற பருவம் இல்லையா அந்த வாலிப பருவம் அதையுமே ஊர் பேராகவே சொல்லியிருக்காரு வேலூரை பார்த்து விட்டேன் விழியூரில் கலந்து விட்டேன் பாலூரும் பருவம் என்னும் பட்டணத்தில் கொடி புகுந்தேன் காதல் உருவாது பாடி விட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் மறந்து போயிட்டா என்ன அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி எழுதுறாரு பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று விட்டாள் எந்த ஊர் என்றவனே பிறந்ததுலேருந்து வளர்ந்தது காதலில் விழுந்தது காதல் கை கூடாது போய் பரிதவித்து நிற்பது இந்த கதையை அப்படியே ஊர்கள் பெயராக உருவகப்படுத்தி இதில் கவிஞர் சொல்லியிருக்காரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபிலசாஃபிக்கல் சிந்தனையும் இதில் இருக்கு ஒரு இந்த இந்த பாதை எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற விஷயத்தையும் கவிஞர் இதில் சுட்டி காட்டியிருக்காரு ஸோ இந்த பாடெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்கு பாடல் நல்ல கருத்து உள்ள பாடல்களை நம்ம கேட்டோம்னா நமக்கு தெரியாத பல விஷயங்களும் கற்றுக்க முடியுது ஊர்களை பற்றி வந்த பாடல்கள் நான் ஏதோ சிலது மென்ஷன் பண்ணேன் இது போல வந்த மற்ற பாடல்கள் நீங்க என்ன ரசித்த பாடல்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ல எழுதுங்க நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன் ஏன்னா இசையை பத்தி பேச ஒரு நாள் போதுமா அண்டில் தமிழ் திரை இசையை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க